இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எகிப்தின் புதிய இராஜாங்க காலம் கிமு 1570 1150 வரை எகிப்திய தேசத்தை ஆசியர்கள் ஆண்டது மக்களுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தீப்ஸ் பட்டணத்தை ஆண்ட செகினென்ரே என்ற அரசன் ஹைக்ஸாஸ் மன்னனை எதிர்த்து போராடுகையில் கொல்லப்பட்டான். அவனது குமாரர்களாகிய காமோசிஸ் முதலாம் ஆமோசிஸ் என்பவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்தார்கள். அவரிசில் நடந்த யுத்தத்தில் அவர்கள் வென்று கிமு 1570 ஹைக்ஸாஸ் வம்சத்தினரை எகிப்திலிருந்து விரட்டிவிட்டார்கள். தொடர்ந்து அவர்களை சீரியா, பாலஸ்தீனா முதலிய இடங்களிலும் இருந்து விரட்டி அந்நிய ஆட்சியின் பயத்திலிருந்து மக்களை விடுவித்தார்கள். எகிப்தின் 18 பரம்பரை ஆட்சி. முதலாம் ஆமோசிஸ் என்பவன் எகிப்து நாட்டில் 18 பரம்பரை ஆட்சியை ஸ்தாபித்ததிலிருந்து புதிய இராஜாங்க காலம் ஆரம்பமாகின்றது. இந்த காலத்தில் மென்கலைகள், கட்டடக்கலை, இலக்கியம் முதலியன தலைத்தன. ஆசிய மக்களின் குதிரைகளையும் ரதங்களையும் எகிப்திய மன்னர்கள் போர்களில் வெகுவாக உபயோகிக்கலாயினர். வெகு விரைவில் பார்வோன் என்று கூறப்பட்ட அரசனிடம் எல்லா அதிகாரமும் குவிந்தது. குடிமக்கள் அரசனின் அடிமைகள் போலானார்கள். கிமு 1546 முதலாம் ஆமோசிஸ் இறந்ததும் அவன் மகன் முதலாம் அமென் ஹொதெப் ஆட்சிக்கு வந்து 20 வருடங்கள் ஆண்டான். கிமு 1525 முதலாம் ஆமோசிஸின் மருமகனாகிய முதலாம் தோத்மஸ் ஆட்சிக்கு வந்து சீரியா, கானான் தேசங்களிலும் தன் அதிகாரத்தை ஸ்தாபித்தான். இவன் மகள்தான் பிரபலமான ஹெட்செப்சூட் என்னும் அரசியாவாள். எகிப்து தேச வழக்கத்தின்படி பெண்கள் வழியாக ஆட்சி அடுத்த தலைமுறைக்கு செல்லும். ஆனால் ஒரு பெண் எகிப்தின் அரசியாக ஆகுவது எளிதல்ல. ஆகவே முதலாம் தோத்மஸின் இன்னும் ஒரு மகன் இவனை திருமணம் செய்து இரண்டாம் தோத்மஸ் என்னும் பார்வோனானான். இவன் சீக்கிரமே இறந்து போனான். அப்பொழுது இள வயதாயிருந்த முதலாம் தோத்மஸின் மற்றொரு மகனுக்கு மூன்றாம் தோத்மஸ் என்று பட்டம் சூட்டி அவனை பெயருக்கு பார்வோனாக ஏற்படுத்தினாள். ஹெட்செப்சூட் எகிப்தின் கிரீடமணிந்து பார்வோன் என்னும் பட்டத்தை ஏற்று 17 வருடங்கள் ஆட்சி புரிந்தாள். இவளது காலத்தில் பல அழகான கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஆனால் அவள் இறந்ததும் மூன்றாம் தோத்மஸ் அவள் கட்டிய கட்டடங்களை உடைத்து அவள் எழுதி வைத்தவைகளையெல்லாம் அழித்து போட்டான். சுமார் 20 வருடங்கள் தொடர்ச்சியாக படையெடுத்து கானான், சீரியா தேசங்களை தன் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தான். கிமு 1480 கானானியரையும் ஹக்ஸாஸ் வம்சத்தினரையும் மெகித்தோ என்னும் இடத்தில் வென்றான். அதன் பின் யூப்ரட்டிஸ் நதி வரை உள்ள பகுதிகளில் தன் ஆதிக்கத்தை விஸ்தாரப்படுத்தினான். உள்நாட்டிலும் அவன் மிக கவனமாக ஆட்சி செலுத்தியதால் எகிப்திய கலாச்சாரம் உயர்நிலை அடைந்தது. அவன் போரில் பெற்ற வெற்றி பிரஸ்தாபங்களை பெரிய கற்களை நாட்டி அவற்றில் எழுதி வைத்தான். இவன் ஹோலியோபோலிஸ் என்ற இடத்தில் நாட்டிய கல்தான் கிளியோபட்ராவின் ஊசி என்று பெயர் பெற்றது. இதில் ஒன்று இப்பொழுது நியூயார்க் நகரிலும் லண்டன் நகரில் தேம்ஸ் நதியின் கரையிலும் வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் தோத்மஸ் சுமார் கிமு 1456 இறந்த பின் அவன் மகன் இரண்டாம் அமென்ஹோதெப் பதவியேற்றான். பின்னர் நான்காம் தோத்மஸ் சுமார் கிமு 1422 முதல் 1413 வரை ஆண்டான். தீப்ஸ் பட்டணத்தில் உள்ள இவன் கல்லறையில் சேமின் சந்ததியினர் சீரியாவிலிருந்து அவனுக்கு கப்பம் கட்ட கொண்டு வருவது சித்தரிக்கப்பட்டுள்ளது. கிமு 1413 மூன்றாம் அமென்ஹோதெப் பதவியேற்றான். இவனுக்கு அடியில் எகிப்திய கலாச்சாரம் உச்சக்கட்டம் கண்டது. ஆனால் அதே சமயத்தில் பரந்த அவன் சாம்ராஜ்யத்தின் வடப்பகுதிகளில் அரசியல் குழப்பம் காணப்பட்டது. அதை அடக்க அவன் பல பட்டணங்களின் ராஜகுமாரிகளை திருமணம் செய்தான்.